ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ஜெல் பேக் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு ரிலீஃப் ஆகுது அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ சிம்பிளான வீடியோ, பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சூப்பரான ஒரு பெயின் ரிலீஃப்க்கான ஒரு ஜெல் பேக் தாங்க இது. ஸோ இந்த பேக் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி எல்லா ஆன்லைன் சைட்ஸ்லையுமே நமக்கு இது கிடைக்குது. ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஜெல் பேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதில் வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டியூண்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 3 ப்ளக் சார்ஜர் இருக்கும், ரொம்ப குட்டியூண்டாக இருக்கும். ஸோ அதுக்கான சார்ஜரும் நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஒயரில் இதை எலக்ட்ரிக்கில் கனெக்ட் பண்ணிடணும் நம்ம. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைட் எரியும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம சார்ஜில் ப்ளக்இன் போட்டோடனே நமக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் லைட் எரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு, நல்லா வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேணாம், வெடிச்சிருமோ இல்லை ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. ப்ளஸ் அது இல்லாமல் சார்ஜ் ஏறும்போது உள்ளுக்குள்ள வந்துட்டு சரசரன்னு சவுண்ட் கேட்கும், பயப்பட வேணாம். ஜெல் ரொம்ப வந்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா அதை லூசன் பண்ணுறதுனால இந்த ஒரு படப்படன்னு சவுண்ட் கேட்கும். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ இந்த ஜெல் பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பெரியவங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் ரிலீஃப் நமக்கு கிடைக்கும், நல்ல சூடாக இருக்குது. ஸோ இந்த ஹோல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஜெலே வந்துட்டு நம்மளுக்கு சூப்பரான ரிலீஃப் கிடைக்கிது நமக்கு. ஸோ நம்ம சார்ஜ் முடிச்சதுக்கப்புறமா அன்பிளக் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வார்னிங் வந்துட்டு நம்ம ப்ளக்இன் பண்ணியிருக்கும் போது இது யூஸ் பண்ணவே கூடாது, தொடவே கூடாது. சூடாக இருக்கான்னு டச் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு குழந்தைங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு 6-7 வயசு வரையுமே வந்துட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணவே கூடாது, அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் தேர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பேக்கில் உள்ள ஜெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரையாக நம்ம எலக்ட்ரிக்கில் போடக்கூடாது, வெடிச்சு போயிடும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங். ஸோ இதோட இது வந்துட்டு பிங்க் கலரில் நான் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்குன்னா லைட்டாக இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா போதும் உங்களுக்கு, அந்த இடத்துல ஒரு நல்ல சூடுபட்டு செம்மையான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி நீங்கள் நெக்கில், எல்போஸில், இல்லை பேக் பெயின்ஸ் வருது, இல்லை லெக் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப், இன்ஸ்டன்ட் ரிலீஃப்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ அது மாதிரியான ரிலீஃப்க்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேக் பெயின்ஸ் வரும், நெக் பெயின்ஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு பெயின் வந்துட்டு இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.